பெரியார் வகுத்த கொள்கைகளில் ஒன்றான சுயமரியாதை திருமணத்தை செய்தாள். தமிழ்நாடு முழுவதும் பிரபலமடைந்து விடுவோம் என்ற ஆசையில் வந்து கடைசியில் அவஸ்தையோடு திரும்பி சென்றவர்கள்தான் இவர்கள். சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி பகுதியைச் சேர்ந்த வசந்தகுமார் என்பவரும், தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரை சேர்ந்த கௌசல்யா என்பவருக்கும் கல்லூரியில் படிக்கும் போதே காதல் மலர்ந்தது. வசந்தகுமார் ஓசூரில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் வேலை பார்த்ததை தொடர்ந்து தன் காதலியை திருமணம் செய்யும் ஆசையில் இறங்கினார். இவர்களின் காதலுக்கு பெற்றோரிடமிருந்து எதிர்ப்பு கிளம்பிய நிலையில், சாதி வேண்டாம், சடங்கு வேண்டாம், மதம் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம் என வீறிக்கொண்டு எழுந்த காதல் புறாக்கள் வீட்டை விட்டு வெளியேறினர். சேலம் மாவட்டம் ஆட்சித்தலைவர் அலுவலகம் அருகே உள்ள பெரியார் சிலையின் முன்பு சுயமரியாதை திருமணம் செய்து கொள்வதாய் விருப்பம் கொண்டதை அடுத்து பெரியார் ஆதரவாளர்கள் முன்னிலையில் திருமணம் நடந்து முடிந்தது. ஆனால் இந்த மகிழ்ச்சி சில நிமிடங்கள் கூட நீடிக்கவில்லை இந்த ஜோடிக்கு. சுயமரியாதை திருமணம் குறித்து அறிந்த பத்திரிகையாளர்கள் இது குறித்து கேட்டபோது மணமக்கள் மாற்றி மாற்றி பேசி குழப்பியடித்தனர். அப்போது கௌசல்யாவின் கழுத்தில் தாலியை கவனித்த பத்திரிகையாளர் அதென்ன தாலியா என கேட்டார். உடனே தாலியை மறைத்து கொண்ட கௌசல்யா என்ன சொல்வதென்றே தெரியாமல் பேந்த பேந்த முழிக்க ரகளையில் ஆரம்பமானது. ஒருவேளை வேறு ஒருவரின் மனைவியை கடத்தி வந்துதான் சுயமரியாதை செய்கிறாரோ என்ற சந்தேகத்தில் பத்திரிகையாளர்கள் கேள்விகளால் துளைத்தெடுத்தனர். ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்த கௌசல்யா தன் காதலன் வசந்தகுமார் கட்டிய தாலிதான் இதுவென கூறி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்க எண்ணினார். காலையிலேயே கொண்டலாம்பட்டி கரப்புநாதர் சிவபெருமான் கோவிலில் வைத்து இந்து முறைப்படி திருமணம் செய்து வைத்த பிறகு பெரியாரின் முன்பு சுயமரியாதையும் செய்து கொண்ட சம்பவத்தால் பெரியார் ஆதரவாளர்கள் அதிருப்தி அடைந்தனர். ஏற்கனவே தாலியை கட்டி கொண்டு வெறும் விளம்பரத்துக்காக தான் சுயமரியாதை திருமணம் செய்ய வந்தீர்களா என அங்கிருந்தவர்கள் கேள்விகளை தொடுக்க கௌசல்யாவுக்கு தர தரவென கண்ணீர் கொப்பளித்தது. பின்னர் காதல் ஜோடிகளின் நண்பர்கள் ஒரு சிலர் பத்திரிகையாளர்களை மிரட்டும் தோணியில் பேசியதால் பரபரப்பு நிலவியது. காதலில் வெற்றியடைந்ததாக பள்ளிலித்தவாறே வந்த காதல் ஜோடி போலி சுயமரியாதை திருமணம் செய்துவிட்டு பல்பு வாங்கி திரும்பிச் சென்றது. ஏற்கனவே தங்கள் மதத்தின்படி திருமணம் செய்துவிட்டு பெரியாரின் முன்பு உறுதிமொழி எடுத்தால் மட்டும் இது சுயமரியாதை திருமணமாகி விடுமா? அல்லது சுயமரியாதை திருமணம் செய்தால் அரசின் கடைக்கண் பார்வையும் நிதி உதவி ஏதேனும் கிடைக்கும் என்ற ரீதியில் நடத்திய நாடகமா? இல்லை பெரியாரின் பிள்ளைகள் என்று ஒரே நாளில் பிரபலமடைந்து விடலாம் என நினைத்த விளம்பர பிரியர்களா என திராவிடர் கழகத்தினர் பேசிக் கொண்டனர்.